என் தாய் தந்தைக்கும் குருவின் குருவான குருவின் அனைத்து குருமார்களுக்கும் இங்கே சொல்லிக் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். என் பெயர் சத்யநாராயணன். நான் சென்னையில் இருக்கின்றேன். மேடவாக்கத்தில் தற்போது குடியிருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நான் எப்படி இதில் வந்தேன்னா வந்து நான் இந்த ஜாதகம் எனக்கு முன்மையிலே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எங்கள் மாமாலாம் ஜோதியம் பார்ப்பாங்க, கற்றுக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கூட எனக்கு 4 நட்சத்திரம் இந்த பஞ்சகம் பார்க்க தெரியும், அவ்வளோதான். தாரா பலன்னு 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் குடிச்சு இதெல்லாம் மட்டும்தான் பார்க்க தெரியும். மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் நிறைய இடத்துல ஜோசியம் சொல்லித்தர இடத்துக்குலாம் போயிருக்கேன். என்னுடைய நண்பர் ஆஃபீஸில் இருக்க சொல்ல அவங்களாம் படித்தாங்க. படிக்க சொல்ல அப்போ நல்லா ஆச்சுன்னு போல இது ஜோசியம் கற்று ஒரு புரிதல் ஏற்பட்டு போயிடுச்சு. என்னன்னா இந்த ஜாதகம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்காது குடும்பம் அப்படின்ற ஒரு தாட்டு மனசுல ஏறிடுச்சு. ஏன்னா சில நிகழ்வுகள் நடந்தது நண்பர்கள் கிட்ட பார்த்தா. அவங்களாம் பார்த்துட்டு அது ஏன் தெரியல, அவங்கள என்னன்னா அடியோடு நல்லா பண்றாங்க ஜாதகத்தை, அடியோடு அவர் அப்படியே மாத்தி வேற ஒரு மதத்துக்கு மாத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு அவரே அந்த புக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் புரிதல்லாம் எனக்கு தெரியல. சில புரிதல் தெரிஞ்சது, நான் அதுக்கப்புறம் விளக்க சொல்றேன். இதுல வந்ததுக்கு முன்னாடி நான் என்னன்னா மகனுக்கு வரன் பார்க்குற நேரங்கள் வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் இந்த கேபி அஸ்ட்ராலஜி இருக்கு, இந்த கேபி பாஸ்கர் அவங்களாம் இருக்காங்களா, அங்கே அங்கே பார்த்தோம். அதில் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி மூலமா பார்த்ததால பையன் இப்படிலாம் இருக்கிறான் அப்படி இப்படி சொல்லிட்டு அவர் பார்க்கணும் சொல்ல சொல்ல வரன்கள் வர சொல்ல நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் ஜாதகத்தை எடுக்கணும், நல்லா கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல அஸ்ட்ராலஜி பார்க்க சொல்ல அதுல சில சாஃப்ட்வேர்லாம் இருந்தது. அப்போ பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்க்க சொல்ல பார்த்தா ஏஎல்பி அப்படின்னு வந்தது. 2 இது இருந்தது. அதில் ஒன்று நான் முதல்ல டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் மாதிரி, அதில் இந்த பேப்பர் ஆர்டிகல்ஸ் எழுதுறது அதெல்லாம் இருந்தது. அப்போ நான் அதில் படிக்க ஆரம்பித்தப்போ பார்த்தா பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட இந்த ஹிஸ்ட்ரிலாம் இருந்தது. அதை நான் படித்தேன். அதில் 2-3 புக்கு 2 மந்த்து புக்கு வேறு போட்டிருந்தாருங்க. அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக இருந்தது. அதையும் படிக்க சொல்ல அவர் இந்த மாதிரி நான் போயிருந்தோம், நண்பர்களோட போனேன் 3 பேரோட. அங்கே போக சொல்ல எனக்கு மட்டும் போகிறதுக்கு மட்டும் கிடைச்சது. வந்தவங்க கூட வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு வரத்துக்கு அந்த இணைவு கிடைக்கல. நான் மட்டும் போயிருந்தேன். நான் அப்போ ஆழ்ந்த இதில் இருக்க சொல்ல இந்த ஆலமரத்து வேல்கள்லாம் பார்த்தேன். இந்த விழுதுகள்லாம் பார்க்க சொல்ல பார்த்தா எனக்கு ஒரு ஞானம் மாதிரி எனக்கு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருந்தது. ஒவ்வொரு விழுதுகளும் இறங்குது, அந்த விழுதுகள் மூலயமா வளருது, விருட்சகம் வளருது. இப்படி வர சொல்ல அச்சய இலக்கணம் அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டது அப்படி சொல்றாரு. இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னு சொன்னா, இந்த கான்செப்ட் எப்பயோ சித்தர்கள் எழுதி வச்சிருப்பாங்க, எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது, நிறைய இது அழிக்கப்பட்டு விடுது. இதை எப்படியாவது ஒரு விதத்துல ஒரு நாள் வெளிப்படும். இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு 7 பேருக்கு இந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வர சொல்ல யாரு சிறந்தவர்கள் எப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த எண்ணத்தை அவர் மூலயமா வெளிப்படுத்தும் உலகத்துக்கு. இந்த காலகட்டத்துல நமது பொதுவுடைமூர்த்தி ஐயா குருஜி அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அவர் மூலயமாக இந்த லக்கணம் வளர்வதலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு விதத்தில் மிக மிக பெரிய வரப்பிரசாதம் நமது தமிழ்நாட்டுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது, உலகத்திலே இருக்கின்ற. இது போல் இன்னும் இருப்பாங்க, இருந்தாலும் அவர்களை விட இவர் சிறந்தவர் என்று இவருக்கு அந்த நாணத்தை கொடுத்து அந்த டேட்டாவை இறக்கிடும். நீங்க இதுக்கு உதாரணம் எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் எழுதுவாங்க நிறைய பேர். இதுல கதை எழுதுனாங்கன்னா அந்த கதைகள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சிலரு, சிலர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருப்பாங்க. அதே கதையை பாத்தீங்கன்னா இவர் வெளிப்படுத்த மாட்டார். மக்களுக்கு நல்ல கதையா கூட இருக்கும், அதை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த திரைப்படமா எடுத்துருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சோன்னு அப்புறம் அதை அந்த படத்தை இவர் பார்க்க சொல்ல ஐயோ நம்மளோட கதை அப்படின்னு போய் சண்டை போடுவார், கேஸ் எல்லாம் போடுவார். அதுக்கு இதுதான் இந்த நிகழ்வுகள், இதுதான் இந்த பிரபஞ்சத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த அச்சலக்கண பத்ததியை உருவாக்க நமது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்த பிரபஞ்சத்துக்கு நாம் அனைவருமே நன்றி சொல்ல வேண்டும். அப்படி அவருக்கு அந்த டேட்டாவை கொடுத்தாலும் அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க, நமக்கு தெரிந்த கலை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வீட்டில் விளக்கேற்றுக் கொள்வது போல் அவருடைய நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை அவர் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நான் முதற்கண் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மூலம் தாங்கள் கற்று தாங்கள் கற்பிக்கும் கலைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யும் 4 பேர்களுமே மிக சிறப்பாக மிக துல்லியமாக எங்களுக்கு அறிவுபூர்வமாக உணர்த்துகின்றீர்கள். அதற்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இப்போ இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஜாதகம் நிறைய பேருக்கு நான் பார்க்கல. ஏன்னா என்னுடைய இதில் வந்ததுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள் வந்த பிறகு அந்த டேட் நான் அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நான் பார்த்தேன் போகணுன்னு எனக்கு அதில் நமக்கு அதுக்கு வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா நான் ராஜேஷ் சார் வீடியோ பார்த்தேன், அதில் அப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சம்பத் சாரோட வீடியோவை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது சேரணும்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன், எனக்கு சரியாக தொடர்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அதனால மேரேஜ் வந்ததால் பையனோட மேரேஜுக்காக நான் இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு பார்க்கலான்ட்டு இப்போ நான் கால் பண்ண சொல்ல தொடர்பு கிடைத்தது எனக்கு. அவர் ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வகுப்பில் சேர்ந்து இப்போ நான் பயன்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தை தான் நான் பார்த்தேன். அதில் பார்க்க சொல்ல இந்த லக்கண நகர்வதால் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பக்கமும் சேர்ந்து அடிச்சா மாதிரி கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த 18 36 வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆனது, தோள்பட்ட வலி வந்தது, இப்பயும் இருக்குது எனக்கு அந்த இதெல்லாம் நிகழ்வுகள் தீராத இது ஜாதகரே காரணம் அப்படின்றது கரெக்டு தான். அது ஏன்னா நானே அதை வலி ஏற்படுத்தி எங்கள் வீட்டில் பாட்டெல்லாம் தூக்காத மாடிக்கு 2 மாடி மேலாம் தூக்கிட்டு வராத நீ போடு அப்படி இப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் எனக்கு முடியும். எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. அதனால நான் என்ன பண்ணேன், நானே அந்த வலிகளை உற்பத்தி பண்ணி நோயை ஏற்படுத்தி கொண்டேன். அதே மாதிரி எனக்கு முதுகு தண்டு வடத்துலையும் ப்ராப்ளம் வந்தது, அறுவை சிகிச்சை வந்தது, ஆசன வாயிலையும் அந்த 3 6க்கு தொடர்புட சொல்லலாம். அதே மாதிரி 18 தொடர்புலாம் இப்போ எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த நிகழ்வுகள் இருந்தது. அதே மாதிரி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நண்டனத்துல. என்னை அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே கொண்டு வந்தது என்னுடைய பையனுடைய ஜாதகத்து மூலியமா தான்ன்றது அது அவர் ஜாதகத்தை பார்க்க சொல்ல தெரிஞ்சிச்சு. அவர் கண்டிப்பா வீட்டை மாத்துவார் அப்படி இப்படின்றது எல்லாமே அது அற்புதமா இந்த ஜாதகத்துல துல்லியமா நமக்கு தெரியுது. இதுக்கு நம்ம பெரும் நன்றியை சரி சொல்லிக்கணும் குருஜய அவர்களுக்கு. மேலும் இன்னும் நல்லபடியாக வளர்ந்து அனைவருக்குமே இந்த கலையினை கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவருமே கர்மாவை சேர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். ஏன்னா நான் கூட எங்க அம்மா இருப்பாங்க, அது குடும்பத்துல நிறைய நிகழ்வுகள் ஏற்படாது. இது இந்த ஜாதகத்தின் மூலயமா தான், நம்ம கிரகத்தின் மூலயமா தான் ஏற்படுகிறது. நேற்று நைட்டு கூட என்னுடைய மனைவி என் மனைவிக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் படிக்க வந்தேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனம் பேதலித்து போய் இதுவானாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கணும். ஏன்னா 2 பிறவி அவங்க 2 பிறவில ஒருத்தி மட்டும் நல்லா இருக்கா, ஒருத்திக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க மூலியமா தான் நான் இதை படிக்கிறதுக்கே வந்தேன். முக்கியமா அவங்க தான் முயற்சி பண்ணி நீங்க சேர்ந்துக்கணும்னு, அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது இப்போ நமக்கு ஒவ்வொன்றா தெரியுது. அதுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கணும். இந்த கர்மாவை பத்தி இந்த கர்மா கிளாஸை நீங்க இன்னொரு வாட்டி எடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் யாருக்கும் நிறைய பேருக்கு புரிதல் இருக்காது, எனக்கு கொஞ்சம் நான் புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதனால கடைசியா இருக்கிற கிளாஸ்ல ஒரு 1/2 hour மட்டும் நீங்க அது மட்டும் இது பண்ணலாம் அப்படின்னு வேண்டுகொள்வது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்ன எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம புராணத்துல கூட நிறைய கதைகள்லாம் இருக்கு ஏகப்பட்டது. அது மாதிரிதான் நீ எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக மலை மேல ஏறி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் கேட்டாங்க, நீ இப்படி போய் சொல்லலாமா, இது அபத்தமாச்சு அப்படின்னாரு. நான் ஒருத்தன் தான் நரகத்துக்கு போறேன், அப்போ லட்சம் பேர் சொர்க்கத்துக்கு போறாங்களா, அதுவே எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி போல இவர் பொதுமுறையாளர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு கலைக்கு நன்றி. மற்றவங்க எல்லாம் அவர் ஏதோ மற்ற ஜோசியர்லாம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி தூட்டுவார் போட்டுட்டோம். நமக்கு நல்லதே நினைக்கும் நல்ல ஐயா குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் உங்களை போன்ற கற்று தந்த குருஜி அவர்கள் அனைவருக்கும் என் சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.